அலைதான். இது இதுக்கு ஒரு உதாரணம்னா டெம்பிள், கோவில். கோவில்ல சுற்றுச்சுவர் இல்லாத கோவிலே கிடையாது. சுற்றுச்சுவர் இல்லைன்னா அது கோவிலே கிடையாது. ஓம் ஆதிச்சாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனியம்ச ராகவ கேதுவே நமக குருவே சரணம். அப்ப இருந்தா அந்த அலைகள் வந்து சீராக அந்த வீட்டுல உள்ள அந்த காமன்ஸ் ஊர்ல வீட்டுல பரவும் அலைதான். இது இதுக்கு ஒரு உதாரணம்னா டெம்பிள், கோவில். கோவில்ல சுற்றுச்சுவர் இல்லாத கோவிலே கிடையாது. சுற்றுச்சுவர் இல்லைன்னா அது கோவிலே கிடையாது. சுற்றுச்சுவர் இருக்காங்க. சின்ன கோவில் கூட கட்டிக்கலாம் அம்மனுக்கு, இல்ல குலதெய்வம் கோவில் கட்டிங்களே அவங்க காம்பவுண்ட் கட்டலாம். கட்டிட்டு நீங்க உள்ள சுத்துற மாதிரி இருப்பீங்கல்ல, அந்த இடத்து உள்ள போய் பாருங்க, அற்புதமான ஒரு அமைதி கிடைக்கும் அந்த காம்பவுண்டுக்குள்ள. காஞ்சிபுரம்லாம் போயிருக்கேன் எல்லா கோவிலுக்குள்ள சார், வெளியே அவ்வளோ சப்தம் இருக்கும், உள்ள போய் உட்கார்ந்துருந்த அவ்வளோ ஒரு நிசப்தம். எப்படி இந்த மைக்கு மற்ற சில மைக்லாம் அந்த சப்தத்தை கூட அப்சர்வ் பண்ணிட்டு நம்ம வாய்ஸ் கிளியராக கொடுக்குது, வாய்ஸ் ரிஜெக்ஷன் ஏதோ சொல்லுவாங்களே சார், அந்த மாதிரி அது உள்ள அவ்வளோ அற்புதம் இருக்குது. நிறைய நான் யூஸ் பண்ண பார்த்துக்கிறேன், உள்ள கொண்டு போனால் செல்போன் டவரே கிடைக்காது. இப்போ சமீபத்தில் அண்ணா இப்போ இங்கே இவர் அண்ணாமலைக்கு போயிருந்த முடியா திருவண்ணாமலை, அங்கேயே கொஞ்ச நேரத்தில் ஒரு ஹாஃப் அன் அவர் டவரே வேலை செய்யறது அவன் குறிப்பிட்ட ஒரு எஃபர். செல்போன் டவர் தூரமாக இருந்திருக்கும், அது வேற விஷயம். இல்ல பாதுகாப்புக்கு நான் சொல்றேன், சரி வாங்க. சோ இப்ப வாசல் பார்த்தாச்சு சரிங்களா, இப்போ அடுத்தது வீட்டுக்குள்ள முதல்ல எந்த அறை கட்டுவோம் பொதுவா? எந்த பக்கம் சுவர் எழுப்பணும் அப்படி ஒரு கருத்துலாம் இருக்குது. தெற்குல தான் ஆரம்பிக்கணும், காம்பவுண்ட் சுவராக இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ள உள்ள பிரதான சுவராக இருந்தாலும் சரி தெற்குல தான் ஆரம்பிக்கணும். இப்ப இந்த இதையே காமிச்சுக்கிறேன், இப்ப இதுல இதுதான் கிழக்கு, இப்ப என்ன பண்றோம் தெற்குல இருந்து ஃபர்ஸ்ட் இதுதானே இது முதல்ல கட்டிடணும். அப்படி போயிடுவாங்க, இங்கிருந்து இப்படி கட்டலாம், அதுக்கப்புறம் அங்கிருந்து அங்கே கட்டணும், இங்கிருந்து இங்கே கட்டணும். எங்கள் வீடு கட்டும்போது நான் சொன்னேன் அதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்ட்டு, அவங்க விருப்பப்படி தான் கட்டுவோம்ட்டாங்க. முதல்ல இந்த மூலையில் தான் சார் பூஜை செய்வதற்கு மட்டுமே, பூஜை செய்வதற்கு மட்டுமே வேணும். வாசல் என்ன வச்சுக்கலாம் அடுத்தது சாயந்தரம் வேலை முடிச்சுட்டு போகும்போது கலவை இருந்தா நாலு கல்லு அங்க வெயி கலவை போட்டு போ, இல்ல இல்லன்னு சொன்னாலும் நாலு செங்கல் அரிசி மேல வச்சுட்டு போட்டு சொல்லுவாரு. மட்டமா இல்ல அந்த வீடு கட்டுறது கஷ்டமா தான் இருக்கு, கொஞ்சம் அதோட நிலைப்பாடு அப்படி இருக்கு. ஓகே, இதுல கடைசியா வார்த்தை என்ன சொன்னீங்க, அந்த நின்றுடுது அப்படின்னு சொன்னீங்க ஆரம்பிச்சு, அது வந்து நம்ம தசாபத்தின்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து ஜாதகத்துக்குள்ள வரணும், அந்த வீடு கட்டுவதற்கு ஜாதகம் தசாபதி சரியாக இயங்கணும். இன்னொன்று இவங்க வீடு வாங்கினவருக்கு யோகம் இருந்தால் தான் வீடு வாங்கியிருப்பாங்க,
ஜாதகத்துல யோகம் இருந்தாலும் அந்த யோகமுடைய தசாபுத்தி நடக்கும் பொழுதுதான் வீடு வாங்கி கட்டணும். சுக்கரதசம் உதாரணத்துக்கு புத்தி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்குதுன்னு சில மூணு வருஷம் கூட வருஷம் சரிங்களா, அதுதான் வீடு நாலாம் பாவகிறது காலகாலத்துக்கு வேற வேற அந்த புத்தியில கட்டுறீங்கன்னா அதுலயே ஆரம்பிச்சு அதுலயே முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிடணும். அட்லீஸ்ட் கொஞ்சம் தாண்டிச்சோ நிறைய பேர்லாம் பார்த்துருங்க சார், நல்ல பணம்லாம் வச்சிருந்தவங்க கடைசி வேற செலவு செய்யற மாதிரி ஆயிடுது, வேற ஒரு முதலீடு படிப்புக்காக வேற ஒரு தொழில்களோ அப்படி போயிட்டு பணம் கிடையாதுன்ற பேச்சு கிடையாது, இந்த மாதிரி எல்லாம் மாறிடுது. எப்படி சார் சொல்றீங்க? பணம் கையில இருக்கு, அந்த குறிப்பிட்ட தசாபுத்தி பாதியில இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, அது முடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் அதுன்னு வச்சு ஒரு பெரிய பங்களா, அப்ப என்ன ஆயிடும் அடுத்து வந்த உடனே நிச்சயம். சில பேர் அதெல்லாம் நிறைய கருத்து, சில பேர் எதேச்சியாக சீக்கிரமா ஆரம்பிச்சிருப்பாங்க, யாரும் பார்த்துக்க மாட்டாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா முகூர்த்த முறிகிட்டே வருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுதா, கட்டி முடிச்சிட்ட பிறகு நாங்க செய்யற வேலைக்கு எல்லாத்துக்கும் சைனா செய்யறோம் அந்த வேலையை. ஒரு வீடு பிழையா இருந்தா அந்த வீட்டு பிழையை எப்படி திருத்தலாம் அப்படிங்கறத அவன் திருத்தாமே அது சில வேலைகள் செய்யறான் சைனா. நான் எப்படி இதை பார்த்துன்னு கேட்டா, இது கூட சொன்னா கல் வைக்கிறது, இந்த கல் வைக்கக்குள்ள அந்த கல் வைக்கிறதுனா அடுத்த நாள் அந்த கல் அவன் அந்த பக்கம் அந்த தெற்கு மேற்கு நீங்க உயரமா இருக்குல்ல, அந்த தெற்கு மேற்கு உயரமா இடம் இல்லைன்னா இங்க உயர்ந்து இருந்தா அடுத்த நாள் இவன் வேலைக்கு வர மாட்டான், இதுக்கு பிரச்சனை படும். அங்க உயர்ந்திருந்தா தான் ஒவ்வொரு நாளும் வீடு ஏறும் பொழுது அங்க உயர்ந்திருந்தா தான் வீடு கட்டப்படும். அவங்க அதை ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லாதீங்க. ஆமா, அவன் ஃபாலோ பண்றான், இல்லாட்டி அவன் ஃபாலோ பண்றது காரணம் என்ன, அவனுக்கு தொழில் வரணும்னு விஷயம் தெரிஞ்சுவேன். விஷயம் தெரியாதவங்க அறிந்து கொண்டீர்கள். இது இப்ப இல்ல சார், 30-40 வருஷம் இதை பத்தி எக்ஸ்பர்டா இருந்தா நான் சும்மா தான் இருக்கணும், கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும், நான் மாணவன் இல்ல. வெளிநாட்டுல உள்ள விஷயத்த அவங்க சொன்னாங்க, சில கோயில்கள் மூடப்பட்டிருக்கு. இப்ப சாதாரணமா அந்த இது பாருங்க, நம்ம என்ன அந்த காதலுக்கு ஒரு கட்டணம் கட்டிருக்கோம் தாஜ்மஹால், அது என்னைக்கு அழியாது, காரணம் அங்கே ஒரு ஆறு. அதே மாதிரி அங்கே எங் இதுக்கு ஆறுக்கு சம்பந்தம் இருக்கு, மலைக்கு சம்பந்தம் இருக்கு, மேகங்களுக்கு சம்பந்தம் இருக்கு, வாசை பற்றி சொல்ல போனால் மண்டை அரிக்கும் போல தெரியும். அப்படி இருக்கு, ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில் எப்பேற்பட்ட தத்துவம் தெரியாது, அந்த தத்துவம் எதில் இருக்கு தெரியுமா, தஞ்சாவூர் பொம்மையில தான் அந்த தத்துவமே, அந்த கோவில் தத்துவமே தஞ்சாவூர் பொம்மையில இருக்கு. சமீபத்தில் எங்கு தெரியும் விளையாட்டு ஆமாங்க, அது வந்து கோவில் காப்பிரம் எவ்வளோ வெயிட் வச்சுட்டான் மேலே ஒரே கல்லாதான ஒரு பெரிய கல், அது கீழே முழுக்க முழுக்க அந்த மணல் களிமண் உள்ள கீழே இருக்குது, அவ்வளோ அந்த வெயிட்டை விட அதிகமான வெயிட் இது பிடிச்சிருக்கு. இதுக்கு பார்த்தா அது அது பஞ்சு மாதிரி, அந்த கல் கீழே இருக்கிற அந்த வெயிட்டுக்கு அது பஞ்சு மாதிரி. வெளிநாட்டில் அங்க நிறைய போறது என்னன்னா, இதுகளை பார்த்து இதுகளை கண்டுபிடிச்சிக்கிட்டு அவங்க போறானுங்க. ஆர்கிடெக்சர் அப்படின்னு ஆங்கில ஆங்கிலத்தில் வந்துருக்காங்க. சரி வாங்க நம்ம அடுத்தது போவோம். சார் நெக்ஸ்ட், இப்போ தெற்கு சைடு வருவோம், இப்போ மேற்கு. இதுலேயே நீங்கள் புரிஞ்சுங்க, இந்த வீட்டு தலைவருக்கான ஒரு அறை அப்படின்னா இந்த மாதிரி அமைச்சுக்கணும். வீட்டு தலைவர், வீட்டு எஜமானருக்கு உங்க அப்பாவா நீங்க அந்த மாதிரி வீட்டு தலைவர், அந்த அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் முதன்மையானவர் யார், அப்பானா அப்பா, மகன் அப்புறம் தான் அந்த மாதிரி தான் சரிங்களா. அல்ல அண்ணன்னா அண்ணன், அதுக்கப்புறம் தம்பி, அக்கானா அக்கா, அதுக்கப்புறம் சகோதரி, அப்படி வரும். இங்க பாருங்க, இதுலயும் இந்த வாசல் வந்து மாறக்கூடாது, அதான் இங்க ஒன்னு இங்க வைக்கணும் இல்லை இங்க வைக்கணும், அது உள்ள அறையிலையும் அந்த வாசல் நான் சொன்னேன் இந்த திசை வாசல் அதுக்கு நேர் வரணும்னு கிடையாது, இந்த ரூமுக்கு அந்த வாசல் வரணும் ஒழுங்கா. என்ன சார் இது வந்து இதுக்கு நேராக இந்த பாதியில் பார்க்கும்போது இங்கே வரக்கூடாதுனாக்கா வீடு எப்படி அது வாசல் வைக்காமலே விட்டுறதா, எப்படி நாங்கள் இங்கே அப்படி தானே வரும் அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. இந்த இடத்துக்கு இந்த வாசல் வைக்கணும், அதுக்கு அடுத்தது இன்னொரு ரூம் கட்டுறீங்களா பக்கத்தில், இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், வாசலை ஒன்று இங்கே தான் வைக்க முடியும்,
அல்லது இங்கே வைக்க முடியும். இப்போ இதுக்கு உள்ள அட்டாச் இதுக்கு வாசல் இதுக்கு போகிறது வேணும்னா இங்கே வச்சு கதவு வச்சுக்கலாம், இல்லை இதில் வேணான்னு மூடிட்டு இந்த பக்கம் வாசல் அப்படி வச்சிடலாம். இது மாதிரி அதுக்கடுத்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாசல் வைக்காத போது, இப்போ நான் கிழக்கு வாசல் வச்சு இங்கே வாசல் கிடையாதுன்னு பொழுது இந்த பூஜையரெல்லாம் அதிகமாக இங்கே வைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நிறைய பேர் இங்கே சில பேர் சில சமயம் இங்கே பூஜை ஆகி இது சமையல் அறையாகவும் மாறும். இங்கே சமையல் அறை வைக்காத போது இந்த வாசல் வந்துடுச்சுன்னா தெற்குல வாசல் வந்தால் சமையல் அறை இங்கே தான் வைக்கணும், வேறு எங்கேயும் வைக்கக்கூடாது. ஒரு கிழக்கில் வடக்கில் நீங்கள் வாசல் வைக்கும்போது சமையல் அறை இங்கே தான், இப்போ இந்த வாசல் வேண்டான்ற மாதிரி இப்போ இந்த வாசலை நம்ம கட்ட போகிறோம் அப்படின்னு முடிவாயிடுதுன்னா சமையல் அறை இங்கே தான் வைக்க வேண்டும். அதாவது அக்னி மூலைன்னு சொல்லுவாங்க, இதை இருங்க இருங்க ஒரே நிமிஷம், இது அக்னி மூலைன்னு சொல்லுவாங்க, இது வாயு மூலை சரிங்களா. அதாவது தென்கிழக்கு இது இது அப்படியே போட்டுங்க, வடமேற்கு அது மாதிரி சொல்லிக்க வேண்டியதா, இது ரெண்டு அப்படியே சேர்த்துக்கணும். இப்போ நாலு திசையும் எழுதிக்கிறேன், இந்த கார்னர் இன்னொரு நாலு சேர்ந்தா அதுதான் அஷ்டதிக்கு. இந்த படிப்பறை அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அமைக்கிறது நல்லது, அல்லது இந்த வடக்கு சார்ந்த இந்த கிழக்கு சார்ந்த இடத்துல படிப்பறை. இப்போ இங்கே வந்தால் என்ன பண்ணீங்க, வரவேற்பறை இங்கே தான் இருப்பீங்க இந்த இடத்துல, இந்த மாதிரி வரா மாதிரி இங்கே சமையல் அறை இங்கே இருப்பதுனால ஒன்று நீங்கள் சாப்பாட்டு டைனிங்கா என்ன சொல்லுங்க ஆங்கிலத்தில் டைனிங் டைனிங் ரூமு இந்த மாதிரி அமைச்சிக்கலாம். ப்ளஸ் இந்த ஸ்டோர் ரூம்னாக்கா இதுக்கு தேவையான திங்ஸ்னால் இதுக்குள்ளேயே இந்த இந்த பக்கம் எப்பவுமே இந்த ஸ்டோர் பொருள்லாம் அடுக்கி வைக்கிறதும் தெற்கு சார்ந்து, எந்த பொருளையும் ஒரு பொருள் வைக்கிறீங்கன்னா தெற்கு சார்ந்து வச்சுருந்தோம் வீட்டெல்லாம். இப்போ வீரை கூட வைக்கிறேன்னா இப்போ இந்த சைடு தான் வைக்கிறோம், ஒன்று இங்கே வைக்கலாம் இல்லை இங்கே வைக்கலாம், அந்த முடி அந்த அப்படி வைக்கக்கூடாது, அந்த வெயிட்டே வைக்கக்கூடாது, தலைமுடி கூட போடக்கூடாது தான் அந்த ஈசாண்டி முறை சொன்னாங்க, அந்த அளவுக்கு நெட்டமான ஒரு விஷயம் சரிங்களா. இதுதான் இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அது வைக்கக்கூடாதுன்றது ஒரு கருத்து இருக்குது, காரணம் அது வந்து நீர் பகுதி அல்லவா, இது தீபம்ன்றது நெருப்பு வருது இல்லைங்களா, அதனால விளக்கு அப்படி ஒரு தத்துவம் ஒன்று சொல்றாங்க, நீர் வைக்கலாம்னு சொல்றாங்க. அதுல வந்து 60-40ன்ற மாதிரி வருது, வைக்கக்கூடாதுன்ற மாதிரி கருத்து இது வரைக்கும் எனக்கு எனக்கு வரல. ஐயா இன்னும் இதுக்குன்னு வாஸ்து நிறைய பேர் இருக்கிறாங்க, நிபுணத்துவம் இருக்கிறாங்க. இங்கே பாருங்க 1000 வீடு 2000 வீடு பார்த்தவங்களாம் இருக்கிறாங்க. நாம் ஆசிரியர் நமக்கு கிடைத்த அனுபவத்தை வைத்து உங்களுக்கு நாம் சில சொல்லிட்டுருக்குறேன், செவி வழி செய்து நாம் நாம் ஜோதிடம் படித்திருக்கிறோம், அதில் முறையாக படிச்சிருக்கிறதுனால அது பேர் சொன்னோம், சில இதெல்லாம் பார்த்துருக்கிறோம்.